please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளுக்காக நான் அம்ஷு தீபக். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கு பிப்ரவரி 11 தேர்வு. இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. சசிகலா உறவினர்கள் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 1400 கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் பறிமுதல். 7 கோடி ரூபாய் ரொக்கம், 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கமும் சிக்கியதாக வருமான வரித்துறை தகவல். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் 12வது கிழக்கு ஆசிய மாநாடு இன்று. பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். ஈரான், ஈராக் நிலநடுக்கத்தில் 445 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காரணம் குறிப்பிடாமல் மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முன்னணி வீரர்கள் பங்கேற்பு. லீக் சுற்றில் ஜேக் சாக்கை அதிரடியாக வீழ்த்தினார் ரோஜர் ஃபெடரர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகள் இன்று இயங்கும் என தமிழக பேரிடர் மேலாண்மை அமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு வரை லேசான மழை பெய்தது. பின்பு மழை நின்றபோதும் அதிகாலை சுமார் 6 மணி முதல் சென்னை விமான நிலையம், கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அண்ணா சாலை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெளிச்சம் குறைந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இதனிடையே நேற்று விடுமுறை அறிவித்தபடி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலா உறவினர்கள் மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 1430 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை புலனாய்வு இயக்குநர் டி முரளி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த தகவலில், கிண்டியில் உள்ள ஜாஸ் சினிமாஸ் அலுவலகம், படப்பையில் உள்ள மிடாஸ் மதுபான ஆலை உள்ளிட்ட 10 அலுவலகங்களில் 7 கோடி ரூபாய் மற்றும் 5 கோடி மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட வைர நகைகளின் மதிப்பு கணக்கிடப்பட்டு வருவதாக கூறிய அதிகாரி, மிடாஸ் நிறுவனத்தின் வருமானத்தை குறைத்து காட்டியதும் சட்டவிரோதமாக வெளிநாட்டு கார்களை வாங்கியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார். இதேபோன்று திவாகரனுக்கு சொந்தமான கல்லூரியிலிருந்து 55 லட்சம் ரூபாய் மற்றும் வைரங்கள், வெளிநாட்டு கை கடிகாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 12 வங்கி லாக்கர்களும் சீல் வைத்து முடக்கப்பட்டுள்ளதாக முரளி தெரிவித்தார். இதனிடையே சசிகலாவின் அண்ணன் மகனும் ஜெயா டிவியின் தலைமை செயல் அதிகாரியுமான விவேக், அவரது உறவினர் பிரபு மற்றும் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றன் ஆகியோரிடம் வருமான வரித்துறையினர் பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் விவேக்கிடம் மட்டும் விசாரணை முடிந்துள்ளது. விசாரணை முடிந்து தனது வீட்டிற்கு சென்ற விவேக்கிற்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மற்ற மாவட்டங்களில் மழை படிப்படியாக குறையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில நாட்களுக்கு முன்பு தீவிரம் காட்டிய பின்னர் நின்றிருந்த வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை மழை தீவிரமடைய காரணமாகியுள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம், அண்ணா நகர், ஈக்காட்டுத்தாங்கல், தியாகராய நகர், வடபழனி, வள்ளுவர் கோட்டம், வேளச்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் மழை தொடர்ந்தது. மேலும் பூவிருந்தவள்ளி, மதுரவாயல், குமணஞ்சாவடி, மாங்காடு, காட்டுப்பாக்கம், ஐயப்பன்தாங்கல், போரூர் ஆகிய இடங்களிலும் அடைமழை பெய்தது.
இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், பொன்னேரி, மீஞ்சூர், குமிடிப்பூண்டி, செங்குன்றம், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம், தாமரைப்பாக்கம், திருவாளங்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. நாகை மாவட்டம் வண்டல், பழையங்கரை, குண்டூரான்வேலி, ராணிக்கோட்டகம் ஆகிய கிராமங்களில் உள்ள 2000 மேற்பட்ட வீடுகளில் கடந்த 10 மேலாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வாங்க படகுகள் மூலம் செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் கீழையூர், திருப்பூண்டி, தலைஞாயிறு, கீழவேளூர், பாளையூர் உள்ளிட்ட கிராமங்களிலும் உள்ள 1.5 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இன்று நடைபெறவுள்ள 12th கிழக்கு ஆசிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் கூட்டமைப்பின் 3 உச்சி மாநாடு திங்கட்கிழமையன்று தொடங்கியது. மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே, ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெத்தேவ் உள்ளிட்ட 10 தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் தலைவர்கள் விவாதித்து வெளியிடுவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள கூட்டு அறிக்கையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு, வர்த்தகம், தீவிரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் தென்சீன கடல் பிரச்சினை பற்றி வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. இதனிடையே மாநாட்டு இடைவேளையின் போது பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்ப்பும் சந்தித்து பேசினர். அப்போது இருதரப்பு உறவுகள் குறித்தும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் முனைப்பு காட்டி வருவதாக தெரிவித்தார். विश्व में मानव जात के लिए हम क्या भला से काम कर सकते हैं, ऐसे अनेक विषयों पर हम मिलकर के चल रहे हैं। राष्ट्रपति ट्रंप जहां भी गए हैं पिछले दिनों, பின்னர் ஆசியாவின் தொழில் மற்றும் முதலீட்டு மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் புதிய தொழில்நுட்ப பயன்பாட்டில் மக்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளனர் என்றார். கடந்த ஓராண்டில் இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை 39% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், வேலை தேடும் நாடாக இனி இல்லாமல் வேலை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றார். India is growing at one of the fastest rates in the world. Given the primacy of connectivity, India is organizing an ASEAN-India connectivity summit in New Delhi next month with ministers, officials and business representatives from all ASEAN countries participating. இதையடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் அனைத்து துறைகளும் சர்வதேச தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படும் என்றார். முன்னதாக மணிலாவில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அரிசி ஆய்வகத்தை திறந்து வைத்த மோடி, லாஸ் பனோஸில் உள்ள சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையத்திற்கு 2 அரிசி ரகங்களை பரிசளித்தார். ஈரான் ஈராக் எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 445 இறந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு தற்காலிகமாகத்தான் தேடும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த 3000 மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரான் ஈராக் இடையேயான எல்லைப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஈராக்கின் ஹலாப்ஜா நகரில் இருந்து சுமார் 31 தொலைவில் உள்ள சர்போல் இ சகாப் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவானது. நிலநடுக்கத்தால் அந்த பகுதியில் உள்ள கட்டடங்கள் குலுங்கின. இதனால் வீடுகளில் இருந்து வெளியேறிய மக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்தனர். பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. ஈராக் தலைநகர் பாக்தாத்திலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது.
அங்கு கடைகளில் மேசை அசையும் காட்சி, அடுக்குமாடி கட்டடங்களில் அலங்கார மின் விளக்குகள் ஊசலாடும் காட்சிகளும் வெளியாகி உள்ளன. ஈரானின் வடமேற்கு, வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. இதையடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். திங்கட்கிழமை பிற்பகல் நிலவரப்படி 335 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஈரான் நாட்டு மலையோர பகுதிகளில் மட்டும் இடிபாடுகளில் சிக்கி சுமார் 1,700 பேர் காயமடைந்தனர். இரு நாடுகளிலும் சுமார் 3,000 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய தரைக்கடலை ஒட்டியுள்ள இஸ்ரேல், குவைத், துபாய் வரை நில அதிர்வு உணரப்பட்டது. ஆசியன் மாநாட்டில் கலந்து கொள்ள பிலிப்பைன்ஸ் சென்றுள்ள பிரதமர் மோடி தகவல் அறிந்து இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கி தற்போது வரை 445 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடிபாடுகளில் சிக்கி 3,000 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்துள்ள அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என ஈராக் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இறந்தவர்களை மீட்கும் பணி நிறைவுற்றுள்ளதாகவும், தேடும் பணி மற்றும் மீட்பு பணிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.